பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்றைக்கு நம்ம எபிரேயர் 6:13 தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் ஜபத்துடன் செய்து கொள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்தவான்கள் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவேல் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா, அவியில் பாடி மகிழுவாம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தாண்டே நெருங்குவாம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தாண்டே நெருங்குவாம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்டே சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றுமுள்ளதே, கர்த்தர் கிருபை என்றுமுள்ளதே. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலை இன்றியே பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, கவலை இன்றியே பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலை பாடாதீர் யான்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர். கவலை பாடாதீர் யான்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆடை அகாரம் தேவையெல்லாம், என்றென்று தம் அம்மையாதரித்தீர், என்றென்று தம் அம்மையாதரித்தீர். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவக்குமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள். பிதாவே ஆமீன். தம்பி எபினேசர் அக்கா, ஜெயந்தி அக்கா, சம்பந்தி அம்மா, ஸ்டாலின், கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாக. நம்ம எபிரேயர் 6:13 தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, இன்றைக்கி வாக்குத்தத்தம் உடன்படிக்கைங்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, ஆணையிடும்படி தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தம் பேர்லே தாமே ஆணையிட்டு. இந்த ஆணையிடுறதுங்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு அம்மாமார்கள் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, பயங்கரமாக ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தோம். நீ இதை சொன்ன நல்லா சொல்லலை, இதாவது ஒரு சில்லி மேட்டரில். ஆனால் கடைசியில் ஆர்குமெண்ட் எப்போ முடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அம்மா சொல்லும், என் பிள்ளை சத்தியமாக நான் இதை செய்யலைங்க சொல்லலைங்க அப்படின்னு சொல்லுவேன். பிள்ளை சத்தியமாக அப்போ ஆர்குமெண்ட் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு உலகத்தில் ரொம்ப பெருசுன்னா அது பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை மேலே சத்தியம் பண்ணிடுச்சு. இங்கே அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, ஆணையிடும்படி தன்னிலும் பெரியர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேர்லே தானே ஆணையிட்டு.
ஏன்னா அவரோட பெரியவர் ஒருத்தர் கிடையாது, அதனால் அவர் மேலேயே அவர் ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து. இது யாருக்கு போகுதுன்னா, ஆபிரகாமுக்கு போகுது. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் அபிரகாம் பொறுமையுடன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். மனுஷன் தங்களிலும் பெரியவன் மேல் ஆணையிடுவார்கள், ஆனால் உறுதிப்படுத்தும்படி ஆணையிடுதல் சகல விவாதத்திற்கும் முடிவு. நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களாங்க, ஆர்கியூமெண்ட் எவ்வளோ நாள் வந்தாலும் என் பிள்ளை மேலே சத்தியமாக. இப்போ ஸ்டாலின் இருக்கார், இப்போ ரெண்டு அக்கா மாதிரி சண்டை போடுறாங்க. இப்போ இந்த பொம்பளை சொல்கிறான் ஒடுத்து, உன் புருஷன் சத்தியமாக, நான் இதை சொல்லலைன்னா ஒத்துக்கிடுவாங்களே. இப்போ அந்த அம்மாவுடைய புருஷன் முக்கியம், அது பிள்ளை முக்கியம், ஆனால் ஓம் புருஷன் சத்தியமாக நினச்சோன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே ஆண்டவர் காட்டுறாரு 14 பாருங்க, அந்தப்படி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணவர்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயமான பரிபூர்ணத்தை காண்பிக்கும்படி சித்தமாய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இதுக்கு நம்ம ஒரு வார்த்தையை பார்க்குதான், ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் கொண்டு போனார், என்ன பாதையில் கொண்டு போனார், எப்படி கொண்டு போனாருங்க நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். அதற்கு நான் ஒரு வார்த்தை எடுத்திருக்கேன், பிரேசலாட் ஐயா ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர். இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம், அது என்ன, உடன்படிக்கைங்கிற ஒரு வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 22:18, இங்கே தான் ஆபிரகாமோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். வாசிப்பம்மா, இதான் ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 22:18. இங்கே பாருங்க 17 நான் உங்களை வாசிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இது உடன்படிக்கை. இப்போ நீங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தியானிக்க இருக்கிறோம், அதுக்கு பேருனா உடன்படிக்கை. உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் போது ரஃபாக உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். இதுக்கு ரெண்டு பேர் தேவை, உடன்படிக்கைக்கு இரண்டு நபர்கள் தேவை. ரெண்டு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் உள்ள நபர்கள் பார்க்கணும். இதை இஷ்டத்துக்கு யாருனாலும் என்ன செய்ய முடியாது, உடன்படிக்கைக்குள்ளே வர முடியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 50 கோடி, நல்லா கேட்டுக்கோங்க, 50 கோடிக்கு ஒர்த்தான ஒரு இடம் ஊருக்குள்ள வச்சுருக்கீங்க, ஒரு 5 ஏக்கர், அதை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் யார்கிட்ட போய் அதை பிஸ்னஸ் டீல் வைப்பீங்கன்னா, கட்டாயம் ஒரு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட போய் முடியாது. ஏன்னா பேங்க் ஆஃபீஸருக்கு மாதத்துக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும், 5 கோடிக்கு அவரால் ஐம்பது கோடிக்கு சொத்து அவரால் வாங்க முடியாது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு மினிஸ்டர்கிட்ட போவீங்க, இல்லை ஒரு எம்எல்ஏகிட்ட போவீங்க, போய் ஐயா இதாங்க எங்கள் பத்திரம், ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருக்கேன், இது என் சொத்து, நீங்கள் தான் வாங்கணும், நீங்கள் தான் ஒர்த்து, எது வருது, ஏன்னா அவர் ஏகப்பட்ட காசு வச்சுருப்பார். அவரும் பார்ப்பார், ஓ அந்த 5 ஏக்கர் வாயிடமா, ரொம்ப நாள் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, பெஸ்டான இடமையாச்சே அப்படின்ட்டு. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு என்ன வரப்போகுது, ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த சேல்ஸ் முடிகிற வர அந்த 50 கோடிக்கு அட்வான்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சமாவது கொடுப்பாங்க. அப்படிதான் 1000 ரூபா கொடுத்தா ஒத்துக்கிடுவீங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒர்த்து அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி. அதேமாதிரி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, 3 மாதம் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இந்த 50 கோடியும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும், கொடுத்தாச்சுன்னா நான் என்ன செய்வேன், உங்களுக்கு அதை 15 கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கலைன்னா இந்த 50 லட்சம் எனக்கு வந்துடும், இதுதான் அக்ரிமெண்ட். அப்போ ரெண்டு நபர் சேர்ந்தால் தான் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி திருமணமும் ஒரு உடன்படிக்கை, நல்லா கேட்டுக்கோங்க, திருமணமும் ஒரு உடன்படிக்கை. இது ரெண்டு நபருக்குள்ளே வருகிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை திருமணங்கிற உடன்படிக்கை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எல்லாம் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அதுவரை அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ திருமணம் ஆகுதோ கணவன் நினைச்சனோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், இதுதான் உடன்படிக்கை. சரி, இந்த உடன்படிக்கைக்கு ஒரு வசனத்தை நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் முதல்ல இது உங்களுக்கு வாசிறேன், உடன்படிக்கையான வாசிறேன். ஆதிகாரம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலத்தாவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வாள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். பார்த்தீங்களா, உடன்படிக்கையில் இவர் கன்ஃபார்ம் ஆகிட்டார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்க பண்ணு, கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் உடன்படிக்கை. யாரோட, ஆபிரகாம் கூட பண்ணினா உடன்படிக்கை. வாசிப்போமா, சங்கீதம் 105:8. சங்கீதம் 105:8.
ஆயிரம் தலைமுறைக்கென்று அவனுக்கு கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவன் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் பண்ணின உடன்படிக்கை, உடன்படிக்கைக்கு கிரேக்க வார்த்தை எழுதிக்கோங்க, பெரிட், BERIT, உடன்படிக்கை, BERIT, பெரிட். இப்போ அந்த உடன்படிக்கைக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. உங்களுக்கு தேவ நீதிக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், அதுபோல் எங்கள் உடன்படிக்கைக்கு டெஃபினிஷன். இது எங்கள் சம்பந்தி, நம்ம மெர்சி அவங்களுடைய கணவன் கொடுத்த டெஃபினிஷன். அவர் ஒரு பெரிய பைபிள் டீச்சர், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். நிபந்தனை அற்ற ஸ்டாலின் தம்ம ஸ்டீஃபன் எபனேசர், நீங்கள் ஆனந்தி பிரின்ஸ்பால் எல்லாம் எழுதிக்கோங்க. அதை நிபந்தனை அற்ற அன்பின் அடிப்படையில் முதல் எழுதிக்கோங்க. நிபந்தனை அற்ற அன்பின் அடிப்படையில் இரு தரப்பார் இடையே, நிபந்தனையற்ற அன்பின் அடிப்படையில் ஏற்படும் இணைப்பு, உடன்படிக்கைக்கு டெஃபினிஷன். இது வந்து உடன்படிக்கைங்கிறது இதான், இணைப்பு அல்லது பிணைப்பு. இணைப்பு வேறு, பிணைப்பு வேறு. இணைப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு உடன்படிக்கை இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு முடிச்சா நீங்கள் காசு கொடுக்கணும், கொடுத்துட்டு இங்கே போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இணைப்பு எல்லாம் கிடையாது, அடுத்த என்றைக்காக வருவீங்க சாப்பிட்றக்கு, அவனும் உங்களை தேட மாட்டான். ஆனால் கணவன் மனைவி அப்படி கிடையாது, நீங்கள் சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, மொத்தமாக வாங்கிடுவாங்க அது வேறு விஷயம். ஆனால் அங்கே ரெகுலராக என்ன நடக்கணும், உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, அவங்க உங்கள் ட்ரெஸ்ஸை துவைச்சு விடுவாங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிடுவாங்க. இதெல்லாமே பிணைப்பு, இணைப்பு கிடையாது, ரெண்டுமே உடன்படிக்கை தான், இணைப்பு அல்லது பிணைப்பு. இதனுடைய முடிவு எப்போனா மரணம், இந்த மரணம் வரும்போது தான் இந்த இணைப்பு அல்லது பிணைப்பு கட் ஆஃப் ஆகிருது. திரும்ப இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 105:8, ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் ஈசாக்கோ இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். இந்த நினைப்பு என்றென்றைக்கும். கதிரேசன் பிரதர், நான் ஹைதராபாத் போயிருந்தப்போ கதிரேசன் அவர் ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியல, அங்கே செய்தி சொல்ல சொன்னப்போ நான் இந்த பெரிட்டை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணேன், நான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எபிரேயர் 9:16 வசனத்துக்குள்ளே வரும். எபிரேயர் 9:15, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, நல்லா கேட்டுங்க, உடன்படிக்கை, முதலாம் உடன்படிக்கைங்கிறது என்னன்னா, உங்கள் பைபிளில் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க, பழைய ஏற்பாடு முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நடந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தந்தம் பண்ணின நித்திய சுதந்திரத்தை அடைத்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். பார்த்தீங்களா, அங்கே ரெண்டு உடன்படிக்கை இருக்குது, முதலாம் உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு. ரெண்டாவது நம்ம பார்க்குற உடன்படிக்கை என்னென்னா புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அந்த மத்தியஸ்தராக இருக்கிறார் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே சாசனத்தை எழுதின வேண்டிய மரணம் உண்டாக வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சொந்தக்காரர் ஒருத்தர், ரொம்ப கிட்டத்து சொந்தவர், எங்கள் வீட்டு பொண்ணு அவங்க வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அவருக்கு பயங்கர ஒரு வயசான ஒரு ஓனர், எல்லா சொத்துக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தம்பி, பழைய பல சொத்து அவருக்கு வச்சுருக்காரு, அவருக்கு ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு, இதான் அவங்க சந்ததி. அவர் என்ன செய்வார், திடீர்னு ஒரு மூடு வரும், வந்த உடனே சொத்தை வந்து என்ன செய்வார், மூத்த பையனுக்கு நிறைய எழுதுவார், ரெண்டாவது பையனுக்கு கொஞ்சம் எழுதுவார், பாதி சொத்தை பொம்பளை பிள்ளைக்கு எழுதி வச்சுவார், எழுதி வச்சுட்டு சொல்லுவார், இந்த மாதிரி அப்பா எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன்னுவார். திடீர்னு ஒரு 2 மாதம் ஆகும், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவார். கேன்சல் பண்ணிவிட்டு அவ் அந்த நேரம் யார் அவர்கிட்ட அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய எழுதிடுவார். இது அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதுவரை ஒரு 40 அல்லது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், 40 அல்லது 50 தடவை அவர் வில்லை மாற்றிட்டார். ஒரு நாள் அவருக்கு சொந்தக்காரர் சொல்கிறாங்க, இங்கே எங்கள் சொத்து நிறைய எழுதினார், அவரை காரில் பைப்பை கட் பண்ணி பிரேக் லைனை கட் பண்ணி அந்த ஆளை கொண்டு விடணும், ஏன் அப்போ தான் சொத்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் உயிரோடு இருக்கிறதுனால மாற்றிக்கிட்டே இருக்கார். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படினால் மரண சாசனத்துக்கு பின்னே மரண சாசனம் உறுதிப்படுது, அப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போது மாற்றிடுவாங்க.
ஸ்டாலின். நிபந்தனையற்ற அன்பின் அடிப்படையில் இருதரப்பாருக்கு ஏற்படும் பிணைப்பு உடன்படிக்கை. வெரி குட் ஸ்டாலின், அழகாக அடிச்சிட்டாரு, இதை மறக்கக்கூடாது ஸ்டாலின். ரைட், இப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணம் இதன் அடிப்படையில் நடக்க வேண்டியிருக்குது. சரி, அது என்ன நம்ம பின்னாடி நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயர் 9:16 உங்களுக்கு வாசிச்சேன். இப்போ இந்த வேத புஸ்தகத்திற்கு, பாண்டி பிரைசலார் நம்ம டிரைவர், இந்த வேத புஸ்தகத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. பரிசுத்த வேதம் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை நான் சொல்லலை. ஆனால் யாத்ராகமம் 24:7 வாசிச்சிங்கன்னா, யாத்ராகமம் 24:7 பிரைசலார் பாண்டி டிரைவர் 24:7 உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அப்போ இந்த பைபிளுக்கு பேர் என்னென்னா உடன்படிக்கையின் புஸ்தகம், பெரிட் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அப்போ பரலோக கடவுள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு பக்கம் நம்ம இருக்காங்க, இதுதான் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சொத்தை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு மினிஸ்டர்கிட்ட போகிறீங்க, இல்லை ஒரு எம்எல்ஏகிட்ட போகிறீங்க. யார்கிட்ட காசு நிறையா இருக்கோ, ஒருத்தருக்கோ அந்த ஆள் என்ன செய்ய வாங்கிடுவார். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் ரெண்டு கூட்டத்தை இருக்கும். ஒரு பக்கம் யார் இந்த பெரிட்டில் இருக்காருனா, வானத்தையும் பூமியும் ஒன்று பண்ணின கர்த்தர், சர்வ வல்லவர், அவர் பொய்யுறியாத தேவன். ஆனால் ஒரு பக்கம் இருக்கிறது யாருன்னா, நம்மளால் நம்ப முடியாது. நம்ம அடுத்து என்ன செய்வோம், என்ன சேட்டை பண்ணுவோம்னு யாருக்கு நமக்கே தெரியாது. இன்னொரு பக்கம் நம்ம தான் இருக்கிறோம். இப்போ ரெண்டு பேர் நடுவில் வச்சிருக்கிறது தான் இந்த உடன்படிக்கை புஸ்தகம். சரி, இந்த உடன்படிக்கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க மல்கியா 2:5 மல்கியா 2:5 அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை, நல்லா கேட்டுக்கோங்க, அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. சரிங்களா, ஜீவன் ப்ளஸ் சமாதானம், இதுதான் இந்த உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு ரகசியங்க. பல உடன்படிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீனாக்கும் இந்தியாவுக்கும் முந்தி வார் நடந்துச்சு, அப்புறம் அவங்க ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம், பாய் பாய் தோஸ்து தோஸ்துன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சொட்டு விடுவாங்க. இதெல்லாம் செய்வாங்க, அவங்க உடன்படிக்கையை டக்குன்னு மீறிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உடன்படிக்கைக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு காரியம் இருக்குதுங்க. மல்கியா 2:5 அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. அந்த ஜீவனம் சமாதானமான உடன்படிக்கைங்கிறது தான் பெரிட், அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். இந்த உடன்படிக்கையில் அடுத்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பேதுரு 3:21 எடுத்துக்கணும். 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்கிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இப்போ இது அப்படிங்கிறது அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கி உலக மக்களுக்கு ஒரு மனசாட்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுக்குள்ளே பேசுகிற ஒரு இது ஆண்டவர் வச்சுருக்கிறார். இப்போ அநேகரால் இப்போ ஸ்டாலின் வந்து ஆடலாக அறுத்துருவார் தாருன்னு, அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் மனுஷனாக இருக்க முடியாது அவரால். ஆடாக இருக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது, கோழி அறுத்துருவாங்க இவங்கெல்லாம், ஆனால் மனுஷங்களாக இருக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு சர்ஜரிங்கிற ஒரு ஆங்கிள் நாங்கள் அறுப்போம். அது இங்கே பார்த்துருக்கீங்க, சில சமயம் இந்த நம்ம டிரைவர் பாண்டியெல்லாம் எங்கள் நான் இந்த மினி சர்ஜரி தியேட்டருக்குள்ளே வருவார், அசிஸ்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அந்த பசங்க மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். நாங்கள் அறுக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்களால் பார்க்கக்கூட முடியாது, அப்படி என்ன சொல்கிறது, மூஞ்செல்லாம் அப்படி மாதிரி மாறிடும். இதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால சில காரியங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு நம்முடைய மனசாட்சியை இந்த ஊழியத்தில் முழுவதும் கிளியரான்ஸ் ஏறுங்க. பாருங்களேன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையானது ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்கிற இல்லாமல் தேவனை பற்றும் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து. இப்போ நம்ம பெரிட் அல்லது உடன்படிக்கையை நம்ம தியானிச்சுட்ருக்கோம். ஜஸ்டின் செல்வராஜ் பிரதர் அண்டர் உங்களை ஆசிரியப்பார். நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்த்துருக்கோம், அது மாதிரி உடன்படிக்கை. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு இடத்துல வேலை செய்யும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ இந்த செல்ஃபோன் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நெட் இருக்கணும்,
அதுபோல் இந்த உடன்படிக்கைங்கிறது என்ன வார்த்தைனா பரலோக வார்த்தைங்க. அது உலக மக்களுக்கு தெரியாது, இது பரலோக வார்த்தை. உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது பரலோகம் அலர்ட் ஆயிரும். என்னடா இவங்க நம்ம டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ டீ கடையில் உட்காந்து யாராவது உடன்படிக்கை பேசுவாங்களா, அங்கே அரசியலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை கொரோனா பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஆண்டோடைய காரியங்களை பேச மாட்டாங்க. எப்போ உடன்படிக்கைங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறோமோ பரலோகமே அலர்ட் ஆயிரும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை தியானித்து பார்க்கணும். சரி, இப்போ இந்த உடன்படிக்கையில் முதல்ல உடன்படிக்கையை தெரிந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 25:14 சங்கீதம் 25:14 எடுத்துக்கொள்வோம். நல்லா கேட்டுக்கோங்க. 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்போ இந்த உடன்படிக்கை இதுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போ இந்த கொரோனாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோனு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. நாங்கள் எங்களுக்கு இது ஒரு சாதாரண ஒரு வைரஸ் அவ்வளோதான். ஆனால் அதை ஒவ்வொருத்தரும் அதை எவ்வளோ பெருசாக்கி என்னென்னமோ பண்ணி அதை இருக்கிற காக்குறாங்க. ஆனால் உடன்படிக்கைங்கிறது எல்லாருக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இது யாருக்கு மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் இது அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். நீங்கள் பிரதர் ராமச்சந்திரன் ஹல்லேலூயா ஆமென் ப்ரைஸ் தி லார்ட் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, முதல் உடன்படிக்கை ஏன் நம்ம பார்க்க போகிறோம்? முதல் உடன்படிக்கை ஆண்டவர் யாரோட செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்பவுமே பைபிள்லேருந்து நீங்கள் காட்டணும், பைபிள்லேருந்து காட்டணும். எடுத்துக்கிறோம் ஓசியா 6:7 முதல் உடன்படிக்கை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாம் ஃப்ரெண்ட்ஷிப் ரகசியம் ஸ்டாலின். அப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆதாம்னு தெரியும், பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6:7 அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். உடன்படிக்கையை மீறினா இப்போ ஸ்டாலின் பிரதர் எங்கே இருக்கார், அவர் ஒரு பிஆர்சி டிரைவர், அவர் எங்கிட்ட சிலதெல்லாம் சொல்லும்போது இவ்வளோ இங்கே கஷ்டப்படுறாங்களான்னு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நிறையா பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. டீசல் இவர் இவ்வளோ கொடுக்கணுங்கிறது ரூல்ஸ் இருக்குது. இவர் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வண்டி அப்படி வளைஞ்சி இப்படி வளைஞ்சி எங்கெல்லாம் நிறையா பிரேக் அடித்து போய் அங்கே போய் சேரணும். இந்த பேசஞ்சரை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய காரியம். ஆனால் இவ்வளோ டீசல் குறைஞ்சானா அன்றைக்கி சொல்கிறாரு, சார் என்னையோட சின்ன வயசு பய சார், அவன் எந்த திட்டு திட்டுறான் கேட்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இது எவ்வளோ நாளைக்கு ஸ்டாலினுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? ரிட்டையர்ட் ஆகிற வர என்றைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு யூனிஃபார்ம் போடலையோ எவனும் கேட்க முடியாது. அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா முதலாம் உடன்படிக்கைங்கிறது என்னென்னா ஆண்டவர் ஆதாமுக்கு கண்டிஷன் வச்சுருக்காரு, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்லாம். அப்போ அந்த கண்டிஷன் ஒரு ஆள் மீறிட்டார், ஒரு நாள் அவன் ஆண்டவர் செஞ்சார் துரத்தி விட்டார். அப்போ உடன்படிக்கையை ஆபிரகாம் தான் முதல் உடன்படி.